ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கருப்பு கவுனி அரிசியில் சாதம் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கருப்பு கவுனி அரிசி பார்த்திங்கன்னா வேகிறது ரொம்ப கஷ்டம், அதாவது ரொம்ப நேரம் ஆகும் வேகிறதுக்கு. ஈஸியாக எப்படி நம்ம செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். இங்கே ரைஸை டைரெக்டாக வேக வைக்கணுன்றது அவசியம் இல்லை. நான் கொஞ்சம் என்ன பண்ண போகிறேன், அதை கொஞ்சம் லைட்டாக ஒன்று ரெண்டாக அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை எப்படி சமைக்கிறதுன்னு இதில் பார்க்கலாம். நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு டைம் கொஞ்சம் சேவ் ஆகும். இப்போ நம்ம வந்து மிக்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் வந்து அந்த கருப்பு கவுனி அரிசியை நம்ம அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை ஒன்று ரெண்டுமாக நீங்கள் என்ன பண்ணணும், அரைச்சிக்கணும். ரொம்ப பவுடராக இருக்கக்கூடாது, ரொம்ப அரிசியாகவும் இருக்கக்கூடாது. ஒன்று ரெண்டாக அந்த மாதிரி அடைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் குறுன குறுனியாக இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துட்டால் போதும். இப்போ வந்து நான் தண்ணி காய வச்சுருக்கேன் ஏற்கனவே. ஒரு ரெண்டு சொம்பு தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க நீங்கள். அதாவது அரிசிக்கு தகுந்த தண்ணியை நீங்கள் அதில் ஊற்றி வச்சுக்கோங்க. கொஞ்சம் காஞ்சிருட்டும். காஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த அரிசியை எடுத்து நம்ம அதில் கொட்டிக்கணும். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டி தட்டாத மாதிரி நீங்கள் நல்லா அதை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போது இந்த சமயத்தில் நம்ம என்ன போட போகிறோம், அதில் பூண்டு ஒரு நாலஞ்சு பூண்டு எடுத்து தட்டிக்கோங்க. தட்டிட்டு அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மிளகு ஒரு நாலஞ்சு எடுத்துக்கோங்க. அதை எடுத்து அதுவும் தட்டிக்கோங்க. தட்டிட்டு அதுலேயே ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சீரகம் கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அந்த மாதிரி, அதாவது நீங்கள் அரிசி எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த சீரகம் அதுவும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கிளறிக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் தீ வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி விட்டுருங்க. கரண்டி வச்சு மூடுங்க, இல்லைன்னா அது வந்து பொங்கி ஊற்றிடும். இப்போ பாருங்கள் நல்லா கொஞ்சம் வெந்திருக்கு. இந்த சமயத்தில் நான் என்ன பண்ணிக்கிறேன், அந்த கருப்பு கவுனி அரிசியோட நீங்கள் வேணும்னா தனியாகவும் சமைச்சிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், அதில் வந்து இந்த உடச்ச கோதுமை இருக்குது இல்லையா, அது கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் நான். அதாவது ஒரு கைப்பிடி அளவு நீங்கள் எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயே கிடைக்கும், இல்லை நீங்கள் கோதுமையை நீங்கள் உடச்சி கூட நீங்கள் வீட்டில் வச்சுக்கலாம். தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு அதுவும் அதோடையே வேக விடணும். நீங்கள் கூடவே கத்திரிக்காய் கிரேவி கொஞ்சம் பண்ணிடலாம். அதுவும் எப்படி செய்கிறதுன்னு நான் இதில் சொல்கிறேன் பாருங்கள். இதுக்கு தேவையானது என்னென்னா, தக்காளி, கத்திரிக்காய், வெங்காயம், கருவேப்பில, கொத்தமல்லி தழை எல்லாமே எடுத்திருக்கேன். ஒன் பை ஒன்னாக நான் என்னென்ன போடுறேன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க. வானல் வச்சுட்டு வானல் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்துட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வெடித்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அது நல்லா ஃபைனாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதில் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. ரெண்டும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறிக்கோங்க. டிரான்ஸ்பரண்ட்டாக வரும் வெங்காயம், அந்த மாதிரி நீங்கள் வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கு அப்புறமா பூண்டு தட்டி வச்சுக்கோங்க. அந்த வெங்காயத்துலேயே போட்டு நல்லா கிளறிக்கோங்க. அது கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறமா கத்திரிக்காயை வந்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. நறுக்கிட்டு அந்த வதக்கினதுலேயே இதை தூக்கி போட்டுருங்க. போட்டுட்டு இதை ரெண்டு நல்லா கிளறி கிளறிக்கோங்க. கிளறிட்டு தக்காளி நம்ம ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தக்காளியும் தூக்கி இதில் போடுங்க. போட்டு நல்லா கிளறிக்கோங்க. இப்போ வந்து அதில் வந்து கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் வேணுன்ற அளவு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூள், மிளகாத்தூள், இது வந்து நம்ம வீட்டில் அரைச்சது தான். கொத்தமல்லி தூளில் வந்து ரெண்டு ஸ்பூனு, மிளகாத்தூளில் வந்து ஒரு ஸ்பூனு. காரத்துக்கு அப்போ தான் ஈக்குவலாக இருக்கும். உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இப்போ வந்து அது ரெண்டு கலரை கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு தண்ணி தேவையான அளவு ஒரு டம்ளர் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கிளறி விடுங்க. உப்பு காரம்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணுறீங்க, நீங்கள் அதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா காய் நல்லா வெந்துடுச்சு. இதில் வந்துட்டு தேங்காய் பூ திருவி வச்சுக்கோங்க. நான் வந்துட்டு இதை மிக்சியில் போட்டு ஒன்று ரெண்டாக அடிச்சிருக்கேன், நீங்கள் திருவிக்கோங்க. தேங்காய் பூவும் கொத்தமல்லியும் போட்டு நல்லா கிளறிட்டு நல்லா இறக்கிடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ரசத்துக்கு, தயிருக்கு எல்லாம் தொட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த வந்து ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சாப்பாடு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு, சாப்பாடு வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும்.
அதாவது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்ம மதிய சாப்பிட்ற சாப்பாடு வந்து உங்களுக்கு கெட்டியாகாமல் இருக்கும். இந்த பதத்துக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் டிஃபன் பாக்ஸில் போட்டுட்டு நீங்கள் ஆற வச்சு மூடிக்கலாம், இல்லை அப்படியே கூட மூடிக்கலாம். இதுக்கு வந்து குழம்பும் ஊற்றி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம், பொரியல் வச்சுக்கலாம். தயிர் சாப்பாடு எப்படியோ அதே போல் தான் இதுவும். ஏன்னா கலர் மட்டும்தான் வேறு மாதிரி இருக்கும், நம்மளுக்கு அந்த அன்னன்னமாக வராது. நம்ம ஏன்னா மிக்சியில் போட்டதுனால. நீங்கள் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கெல்லாம் இப்போ இருந்தே நீங்கள் பழக்குங்க. ஒயிட் ரைஸ் வந்து எவ்வளோ கெடுதுன்னு எனக்கும் இவ்வளோ இப்போ தான் தெரிஞ்சுது எனக்கும். அதனால தான் நான் டோட்டலாக மாற்றிட்டேன். நீங்களும் இதையே ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது ஒரு நேரத்துக்காவது நம்ம இந்த அரிசியை நம்ம எடுத்துக்கணும். அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பை.